நாடி நிரம்பலாம் கோவை சிட்டி எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1 கேட்டுக்கிறீங்க. நான் உங்க ரேடியோ சிட்டி விக்கி பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கூட சிட்டி பஸ் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா ரம்யான் ஒருத்தவங்க பேச போறாங்க. ஸோ அவங்க எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நிறைய இன்டர்வியூஸ் கூட பண்ணியிருக்கோம். ஸோ அங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பைனெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்றதா கேள்விப்பட்டேன். அது என்ன ஸ்பைனெக்ஸ் ப்ரோக்ராம், பேரே வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி முதல்ல அதை பத்தி நம்ம வந்து ரம்யா கிட்ட கேட்கலாம். முதல்ல ரம்யா உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றீங்க? வணக்கம் சார், நான் வந்து எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் இங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். எங்களோட டீம்ல இருந்து நாங்க ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒன்னு கண்டக்ட் பண்றோம். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கும். பட் அது அவங்களுக்கு தெரிஞ்ச டேலண்டாவும் இருக்கலாம், அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஹிடன் டேலண்டா கூட இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு டேலண்டை வெளியே கொண்டு வர்றதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. இதுக்கு வந்து ஸ்பைனெக்ஸ் அவுட்லுக் அண்ட் கம்யூனிகேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது தான் இதோட ஃபுல் நேம். இந்த ப்ரோக்ராம் மூலமா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க உங்களோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அதை க்ரூம் பண்றதுக்கும், அதை ஷோகேஸ் பண்றதுக்கும் நாங்க எப்படிங்கறத சொல்லித்தரோம். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக உங்ககிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சதெல்லாம் நினைக்கிறேன். ரேடியோ சிட்டி 91.1 கேட்டுருக்கிறீங்க, ஆர்ஜே விக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். பொதுவாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக பார்க்குறது, ஃபோக்கஸ் பண்ணுறது ஜாப் தான் இல்லையா? ஸோ எஸ்என்எஸ்லேயும் மற்ற காலேஜஸ் மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, இல்லை இதர சில விஷயங்களும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களா? எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட மெயின் டிரைவிங் என்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா டிசைன் திங்கிங். இதுல எம்பத்தி அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்ஜினியர் ஆக்கணும் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவனோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம எம்பத்தி அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜி வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதை வந்து எப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பைனக்ஸ் மூலமா. ஸோ ஒரு ஸ்பைன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்பைன் அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டு, பேக் போன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட், அந்த டேலண்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம், அதுக்காக நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஒரு மனுஷனுக்கு ஸ்பைன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனோட இண்டிவிஜுவல் டேலண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத இதை வந்து குறிக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறதையும் தாண்டி அவனோட டேலண்ட்டை தான் நம்ம வந்து ஹைலைட் பண்றோம், அதுக்கு தான் நம்ம ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா டேலண்ட் இருக்கவங்க மட்டும்தான் ஸ்பைனெக்ஸில் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமை கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்க முடியுமா? பிகாஸ் நிறைய பேருக்கு டேலண்ட் இல்லைன்னு கிடையாது, நிறைய பேர் டேலண்ட்டை வந்து ரிவீல் பண்ணாமல் கூட இருப்பாங்க. நம்ம ஐ மீன் நமக்கு தனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஒரு டேலண்ட் இருக்கிற பையன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவன் மேல வந்துருவான். அவனோட டேலண்ட்டை ஏதோ ஒரு இடத்துல காமிச்சிருவான், ஷோகேஸ் பண்ணிடுவான், நாலு பேர்கிட்ட பாராட்டெல்லாம் வாங்கிடுவான். அதுவே டேலண்ட் இல்ல, நமக்கு ஒரு டேலண்டே இருக்கிறதே அவனுக்கு தெரியாம இருக்கும், அந்த மாதிரியான ஸ்டூடெண்டோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும். ஸோ ஒரு கிளாஸ்ல ஒரு 60 பேர் இருக்காங்க அப்படின்னா, 60 பேரோட டேலண்ட்டையும் வெளியே கொண்டு வரணும், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், அவங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தரணும், அதுக்கெல்லாம் நம்ம கைட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் மோட்டிவ். ஸோ இதுல அவனோட டேலண்ட் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுக்கான டூல்ஸ் எல்லாமே இந்த ஸ்பைனெக்ஸ் ப்ரோக்ராமோட மாடியூல்ஸ்குள்ளே இருக்கு. ஓகே ரம்யா, இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். நார்மலாக வந்து பசங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நானும் போனேன், ஆனால் ஒரு ரெண்டு வாரத்தில் எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது போர்னு சொல்ல முடியாது, ஐயோ என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து பசங்க என்ன ப்ரோக்ராமு என்ன கோச்சிங்னு கேட்டாலும் உடனே மைண்ட் செட் அங்கே தான் போகுது, இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்பைனெக்ஸும் அப்படியா, இல்லை இது எப்படிப்பட்ட ப்ரோக்ராமாக இருக்கும், அதை பற்றி சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது கரெக்ட். ஆக்சுவலி இப்போ எல்லாருக்குமே இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற வேர்டை நான் சொல்லும் போதே கூட எல்லாருமே அதை யோசிச்சிருப்பாங்க, அப்ப இங்கிலீஷ் தான் இதுல சொல்லி தருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஆக்சுவலி இதுல நாங்க ஒரு 3 முக்கியமான விஷயம் வந்து நம்ம சொல்லித்தரோம். என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஹை பேக்கேஜ் ஜாப் வேணும் நமக்கு அப்படின்னா, அதுக்கு நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னலாம் என்ன அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்மளோட அவுட்லுக், நம்மளோட கம்யூனிகேஷன், அப்புறம் நம்ம எப்படி மற்ற பீப்புளோட நெட்வொர்க் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எப்படி ஷோகேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டோரி டெல்லிங் வீடியோ ரெசியூம், அப்புறம் 1-page resume, அப்புறம் சோஷியல் ப்ரொஃபைலிங் த்ரூ லிங்க்டின், இந்த மாதிரியான செஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லித்தரோம்.
அண்ட் மூணாவதா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏ டு ஜெட் ஒரு பிசினஸ் பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ லைக் பிசினஸ் மாடல் கேன்வாஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் மூலமா நம்ம அவங்களுக்கு பிசினஸ் பத்தின எல்லாமே சொல்லித்தரோம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் இன்டர்வியூ வித் சிஇஓ, அப்புறம் மார்க்கெட்டிங் அட் மால், இது மாதிரி நிறைய செஷன்ஸ் இருக்கு. இதெல்லாமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் அந்த பிசினஸ் எப்படி ரன் பண்ணலாம், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு சிஇஓஸ் கிட்ட எல்லாம் எப்படி நம்ம கான்டாக்ட் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே சொல்லித்தரும். ஸோ இந்த மூணு விஷயமும் சொல்லித்தரது மூலமா அவனோட லைஃப் ஸ்கில்ல நம்ம அப்கிரேட் பண்ணி தரோமே தவிர, இது வெறும் இங்கிலீஷ் ட்ரைனிங் அந்த மாதிரி கிடையாது, அவனுக்கான லைஃப் ஸ்கில்ல நம்ம அப்கிரேட் பண்றோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மேடம் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும், இந்த கனவுகளை ஸ்பைனெக்ஸ் மூலமா எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு சொல்ல முடியுமா? எஸ் கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் ஜாயின் பண்றப்ப இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கறதையும் தாண்டி ஆனா லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரீமோட தான் வருவான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் இப்ப ஐடி கம்பெனி நோக்கிதான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகணும் அப்படிங்கறது அவனோட ட்ரீம் அப்படின்னா, அவனுக்கு பேசிக்கா கோடிங் ஸ்கில்ஸ்ல என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத அவனோட வீடியோ ரெஸ்யூம்ல நம்ம ஹைலைட் பண்ண சொல்றோம். அட் த சேம் டைம் அவனை நிறைய கோடிங் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி அதுல அவன் வாங்குற அந்த சர்டிபிகேட் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லிங்க்டின்ல போஸ்ட் பண்றதுக்கு கைட் பண்றோம். அப்படி போஸ்ட் பண்றப்போ அவன் என்ன ட்ரீம் கம்பெனி அவனோடது இருக்கோ அந்த கம்பெனியோட ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ண சொல்றோம். ஸோ இப்படி பண்றதுனால அவனோட அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு டைரக்டா ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அண்ட் தட் வில் பி அ கிரேட் சப்போர்ட் ஃபார் ஹிஸ் கேரியர். ஸோ இதெல்லாமே நம்ம அவனுக்கு கைட் பண்றது இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமா தான் நம்ம பண்ணி தரோம். மேடம், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இதை பத்தி நான் ஷோல கூட அடிக்கடி நான் வந்து பேசியிருக்கேன், என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபெயிலியர்ஸை வந்து ஏத்துக்கிற மனப்பக்கம் இல்லை. அதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா பேரண்ட்ஸ் தான். பிகாஸ் அவங்க சின்ன வயசுலேருந்து என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து சஃபிஸ்டிகேட்டடாக கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர்னா எப்படி இருக்கும்னே தெரில. இன்னைக்கு மிகப்பெரிய சூசைட்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் ப்ரெஷரு, அப்புறம் வந்து காலேஜில் ஃபெயில் ஆகிட்டேன், இந்த மாதிரி எல்லா சூசைட்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபெயிலியர்ஸ்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னே தெரியறதில்ல, அவமானங்களை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த டைம்லாம் என்ன ஞாபகம் இருக்குது, மேக்ஸ் வாத்தியர் வந்து தலையில் மற்ற பசங்க முன்னாடி கொட்டினாலும் முட்டி போட சொன்னாலும் அதை செஞ்சவங்க இன்றைக்கி வந்து அதை சொன்னால் உடனடியாக வந்து அதை வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயை கூட திட்டிடலாம் போல, ஒரு ஸ்டூடெண்ட் திட்ட முடியாது, ஒரு டீச்சர் திட்டினா உடனே ரோஷமாக எடுத்துக்கிறாங்க, என்ன என்ன இப்படி இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் ஒப்பீனியன் என்னங்க? ஆக்சுவலி இது ஒரு நல்ல கொஸ்டின். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் நிஜமாவே சின்ன சின்ன ஃபெயிலியர் கூட ஹேண்டில் பண்றது கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கறது நம்ம முதல்ல இருந்தே அவனுக்கு தெரிய வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸஸ்ல ஒரு ரோல் பிளே ஆக்டிவிட்டி மாதிரி, ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் கொடுத்து இந்த சுச்சுவேஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு பாக்கலாம், அந்த மாதிரி ரோல் பிளே மாதிரி கொடுக்கலாம். ஸோ பீப்புள் அண்ட் சுச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னே ஒரு செஷன் நம்ம இதுக்காக வச்சிருக்கோம். ஸோ இது மூலமா நம்ம ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால அவனுக்கு எப்படிப்பட்ட டஃப்பான சுச்சுவேஷனா இருந்தாலும் அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவனுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஸ்பீட் இன்டர்வியூன்னு ஒரு செஷன் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ் மாதிரி நிறைய இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நாங்க போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் ப்ராக்டிஸ் டு தட் க்வெஸ்சன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எப்பேற்பட்ட இன்டர்வியூவா இருந்தாலும் அவன் ஈஸியா ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு தைரியம் வந்து அவனுக்கு கிடைச்சிரும் இன் ஃபியூச்சர்ல பண்றதுக்கு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, எஜுகேஷன் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஸோ எப்படி உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியுது? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிகர் ஆகாமையும் நீங்கள் வந்து இது பண்ணணும், அதே நேரத்தில் உங்களுக்கு கைடும் பண்ணணும், கண்டிக்கவும் செய்யணும், அது இப்போ உள்ள டீச்சர்ஸ்க்கு டஃப்பான டாஸ்க்காக இருக்கா, இல்லை எப்படி இதை மேனேஜ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். இப்போ நம்ம இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டா கண்டிக்க முடியாது நம்மளால எதையுமே, பட் அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லலாம், ரொம்ப எடுத்து சொன்னோம்னா அது அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. பட் ப்ராக்டிக்கலா அவங்களுக்கு இதுதான் வந்து ரியல், நீ வந்து எதுக்கெடுத்தாலும் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்றோங்கிறதுக்காக செட்டப் ஆகக்கூடாது, ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்கிறதுக்காக அதை லிசன் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து அவனுக்கு புரிய வைக்கணும். ஸோ ஃபியூச்சர்ல உன்னோட ட்ரீம் என்ன, அதை நீ அச்சீவ் பண்றதுக்கு நீ என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்க, இன்னும் உன்னோட ஃபர்தரா உன்னோட அடுத்தடுத்த ஸ்டெப் போறதுக்கு நான் உனக்கு கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கைடா அவன் கிட்ட சொன்னா கண்டிப்பா எடுத்துக்குவான். நம்ம வந்து ஆர்டர் பண்ணா கண்டிப்பா இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஓகே. இங்க ஃபைனலா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கு நம்ம மக்களுக்கு, அண்ட் இந்த ப்ரோக்ராம் பத்தியோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இதை கேட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயம் இருக்கா?
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டிகிரி வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம காலேஜ் போக கூடாது. நம்ம அங்க ஏதாவது கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கறது கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒன்றும் சும்மா படிக்க போறது இல்லை. 4 இயர்ஸ் நம்ம படிக்கிறோம்னா நமக்கு அதுக்கான நாலேஜ் வந்து நம்ம கேதர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கறது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் நோ. ஸோ இந்த ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது, பேசிக்கா அவனுக்கு இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமே இந்த 4 இயர்ஸ் அவன் கண்டிப்பா டிராவல் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்லயே நாங்க இந்த ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்றோம். அதுக்கான ரீசன் அவனோட ட்ரீமை நோக்கி அவன் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே 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 மேம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்லாம் யார் மேம்? நீங்களும் இதுல இருக்கீங்களா இந்த ப்ரோக்ராம்ல? எஸ், இதுல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் நான் இருக்கேன், அஸ் வெல் அஸ் இந்த காலேஜோட அலும்னைஸ். நம்ம ஸ்டூடெண்ட் அலும்னைஸ் தான் இது எல்லாமே ஹேண்டில் பண்றாங்க. தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டீச்சிங், அவங்கள வந்து நாங்க சூஸ் பண்ணுவோம். அந்த அந்த அலும்னை மெம்பர்ஸ் இங்க இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் ஒரு சீனியர் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப வேல்யூபிள் இல்லையா, நம்ம டீச்சர் சொல்லித்தரத விட. அதனால நம்ம அந்த மாதிரியும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஈவன் நாங்களும் சொல்லித்தருவோம், அலும்னை ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம சொல்லித்தராங்க. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்கள் கூட ஸ்பைனெக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஷோ மூலியமாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.